வெல்கம் டு அவர் சேனல் சிஇ விலாக். இன்றைக்கி நம்மளோட விலாக் சேனல் வந்து பெரிய சைஸில் ஒரு பாக்ஸ் நம்ம கிடச்சிருக்கு. இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். என்ன மச்சான்? ஆமாம் மச்சான், பார்த்தீங்கன்னா சிவகாசிலேருந்து வந்துட்டு ஒரு பெரிய சைஸில் ஒரு மிஸ்டீரியஸ் பாக்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துருக்குது. ஜோதிராம் கிராக்கர்ஸ் அவங்க தான் இந்த பட்டாசு சென்ட் பண்ணிருக்காங்க. நான் லாஸ்ட் இயர் வந்து நான் இவங்கள்ட்ட பட்டாசு வாங்கியிருந்தேன். பட்டாசு குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இந்த வருஷம் அவங்க அப்ரோச் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க நமக்கு அனுப்பியிருக்காங்க. இவங்கள்ட்ட குவாலிட்டியான கிராக்கர்ஸ் குறைஞ்ச விலையில் கொடுக்குறாங்க. சேம் டைம் நிறைய எக்கச்சக்கமான ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு முழுக்க ஃபுல்லாகவே டெலிவரி பண்ணுறாங்க. அதர் ஸ்டேட்டுமே டெலிவரி பண்ணுறாங்க. என்ன வச்சா? ஆமாம் மச்சான், பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களால் கம்மியான அமௌண்ட்லேருந்து அதிகபட்சமாக எவ்வளோ தூ நீங்கள் வாங்கினாலும் சரி, உங்களோட இடத்துக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க பட்டாசு வந்துட்டு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. நீங்கள் அட்ரஸ் மட்டும் சொல்ல வேண்டியதான். பணத்தை வந்துட்டு அப்படி அக்கௌண்ட்டில் போட்டு விட்டீங்க அப்படின்னா பட்டாசு பாட்டு தானே அவங்க வீட்டுக்கு வந்து ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம் தீபாவளியை. நமக்கு ஆர்டர் பட்ட மறைய நாளாக வந்து நமக்கு வந்துருச்சு. அண்ட் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவங்களோட டீட்டெயில்ஸ் அந்த காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்கள அப்ரோச் பண்ணி நீங்கள் வாங்கலாம். அண்ட் ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். லாஸ்ட் இயர் நாங்கள் வாங்கினப்ப ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்ற ஒரே ரீசன்லாம் திரும்ப வந்து இவங்கள்ட்ட வந்து வாங்குறேங்க. ஸோ ஓப்பன் பார்க்கலாம் வச்சா? ஓப்பன்லாம் சார். தெரிய கேள்வி, என்ன கேள்வி? ஓ, பாக்ஸோட சைஸை பார்க்கும்போது பாருங்கள் பெருசாக இருக்குது. அந்த பேக்கிங் செமையாக பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க மச்சான், எவ்வளவு கிராக்கர்ஸ் இருக்கு அப்படிங்கறத வா. எல்லாத்தையும் என்ன அப்படி இருக்குங்க டீடைலா பார்த்தலாம் மச்சான். பார்த்தலாம் மச்சான், பார்த்தலாம் மச்சான். வாங்க 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 வாங்க. எஸ், பாக்ஸ் ஓபன் பண்ணா நமக்கு பெருசா தெரியுது என்ன அப்படினு பார்த்தினா வந்து கம்பி மத்தாப்பு. சோ ஓபன் பண்ணி பார்க்கலாம் மச்சான். ஆமா, இது ரொம்ப கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இருக்குது. சோ ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓ, இது மச்சான் பெரிய பெரிய விட்டுங்க மச்சான். அந்த மச்சான் கம்பி மத்தா, கம்பி மத்தாவில் கொஞ்சம் பெரிய சைஸ் மச்சான். ஓகே ஓகே, செம்மையாக இருக்கும் மச்சான். ஓகே, இதை அப்படியே எடுத்து உள்ள வச்சிடலாம். ஸோ அடுத்து என்ன இருக்கு அப்படிங்கிற பார்க்கலாமா? பார்க்கலாம் பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தாப்பு. சின்ன குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி யாரும் பிடிக்கல அப்படின்னே சொல்ல முடியாது. சின்ன சின்ன மத்தாப்பு. ஸோ எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 10 வெரைட்டிஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா 10 10 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் 10 பாக்ஸ் உள்ள இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து சிஇல வந்து எப்படி பஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்கு அப்படி எப்படி கலராக எரியதா இருக்குது. அடுத்ததான் நம்மளோட பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா பம்பரா. என்னடா அது, நான் பம்பரம் கல்விட்டுருக்கேன், என்னடா பம்பரா அப்படிங்கிறீங்களா? இது ஒரு டைப் ஆஃப் கிராக்கர்ஸ் தாங்க. அண்ட் பாத்துங்க எப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஓப்பன் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு மச்சான்? புல்லட் மாதிரி இருக்கு. இதை ஃபயர் பண்ணா என்ன பாத்துருக்க மச்சான்? இது வந்துட்டு தரையில வச்சு குளிச்சுட்டு தானா எந்திரிச்சு நிக்கு. எஸ் எஸ், அதே தான் மச்சான், அதே மச்சான். இது ஃபயர் பண்ணிங்க அப்படின்னா வந்து தரையில எப்படி வச்சு ஃபயர் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு சுத்தமா சுத்தமாக. சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் கிரீன் கலரில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம சிஇல வந்து பஸ் பண்ணி பார்த்தரலாம். ஓகே ஓகே. அடுத்தா பார்த்தோன்னா எமரால்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பாக்ஸே பெருசாக இருக்குது. கண்டிப்பாக ஸ்கை ஷாட்ஸ் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி வச்சா? ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, இங்கே ஓகே ஸ்கை ஷாட் தான் வச்சாங்க போட்டிருக்காங்க. சரி, ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பேக்கே கொஞ்சம் ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க, பிரிக்க தான் கஷ்டமாக இருக்கு. எஸ், கை ஷர்ட் தான் மச்சான். பாருங்க எவ்வளவு பஸ் இருக்கு அப்படின்ற சும்மா செம்மையா இருக்கு நினைக்கிறேன் மச்சான். ஃபயர் பண்ணா சும்மா மாஸ்க் கட்ட போகுது. திரி எங்க இருக்கு? திரிய கணம் மச்சான். எஸ், திரி இந்த இருக்கு பாருங்க, சைடில் வச்சிருக்காங்க மச்சான் திரி. ஓகே, ஃபயர் பண்ணா சூப்பராக இருக்கு நினைக்கிறேன். அப்படியே மோரமா வச்சுனா அடுத்து என்ன இருக்கு அப்படிங்கறது பாக்கலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வந்து ட்ரை கலர் ஃபிளவர் பாட். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது ஃப்ளவர் பாட்ஸ். அண்ட் நார்மலாக வந்து நம்ம சின்ன சின்ன ஃப்ளவர் பாட் கொடுத்துருப்போம், பட் இது கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கலரும் ஒரு யூனிக்காக இருக்குது. சேம் டைம் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் வரும் அப்படிங்கிறாங்க. ட்ரை கலர் மீன்ஸ் மூணு கலர் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான் வச்சா? அப்படி தான் நினைக்கிறோம். சரி, ஃபயர் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் இந்த கிராக்கர்ஸ். நான் இப்போ தான் இந்த வருஷம் புதுசாக பார்க்குறேன். ஓப்பன் பண்ணலாம் பார்த்தரலாம் எப்படி இருக்குன்னு. என்னது? ஓப்பன் பண்ணுங்க. சரி, பார்த்துருவோம். லாஸ்ட் எடுக்கிறது லாஸ்ட் இயர் வந்து இந்த மாதிரியான அந்த கிராக்கர்ஸ் நான் பார்க்கல. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது எல்லா கிராக்கர்ஸுமே. ஸோ அதனால தான் கொஞ்சம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஃபயர் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். எஸ் எஸ் அதே தான் மச்சான், ட்ரை கலர் ஃப்ளவர் பாட். இங்கே ஃபயர் பண்ணணும்னு நினைக்கிறேன் மச்சான். ஓகே, சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் கலரில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து இல்லாமல் அதில் ஃபயர் பண்ணி பார்த்தலாம் மச்சான். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பீஸ் இருக்குது மச்சான் அதில், எல்லாம் ட்ரை கலர் ஃப்ளவர் பாட். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி. எஸ், பப்ஜியில் யூஸ் பண்ணக்கூடிய துப்பாக்கி நினைக்கிறேன் மச்சான். மேக்ஸ் 100 ஃப்ளேம் கன் அமைச்சான். நம்மளால ஃப்ளேம் கன் சீல பண்ணணும் அடிச்சிருந்தா ஃப்ளேம் கன் கொடுத்துருந்தாங்க மச்சான்.
ஆளுக்கு ஒண்ணு மச்சான், ஆளுக்கு ஒண்ணு எனக்கு பிளாக். எஸ் உங்க பாப்பா என்ன அப்படினா அந்த ஃப்ளேம் கன் எஸ் அப்படியே ஃபயர் பண்ணி அந்த பாக்ஸ் கிட்ட காமிங்க பாப்பா. ஒண்ணு இல்ல फ्रेंड्स, இதல ஃபயர் பண்ணா அப்படினா வந்து ஒரு ஃப்ளேமா தரணும் அப்படி நினைக்கிறேன். அண்ட் எப்படி நான் வந்து பென்சில்ல நீ ஃபயர் பண்ணி பாத்துவீங்க சின்ன புள்ளையில. சோ அந்த ஃபங்க்ஷன் தான், பட் இது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு. கன் மாதிரி கொடுத்துறாங்க, சூப்பரா இருக்கும் அப்படி நினைக்கிறேன். அவ்வளவு மச்சான், இதுல ரெண்டு பீஸ் கொடுத்துறாங்க மச்சான். நமக்கு ஒண்ணு வந்து வேற இன்னொரு ஆளுக்கு கொடுத்துருமா? எனக்கு தான். உங்களுக்கு தானே? உங்களுக்கு சின்ன பிள்ளையா மச்சாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வந்து கிரவுண்ட் சக்கரா. இது என்னது? ஸ்கூட்டி வீலா. என்ன மச்சான் வண்டி வேலாம் போட்டிருக்காங்க, ஸ்கூட்டி வீலு பெப்பி. வாவ், ஓபன் பண்ணி பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஏதோ பெரிய பெரிய சக்கரமா இருக்குது. என்ன அப்படிங்கறத பார்த்தலாம் மச்சான். பார்த்தலாம். வர மாட்டேங்குது பட்டாப்பா விட்டு இல்ல. எஸ் பாருங்க, கிரவுண்ட் சக்கரா. என்ன மச்சான் அது? சவுண்ட் வரும் நினைக்கிறேன். அதுல சவுண்ட் வரும், சேம் டைம் ரிட்டர்ன் ஆகும் போருக்கு மச்சான். அதே அதே அதே. எஸ் இத ஃபயர் பண்ணா அப்படின்னா வந்து ஒன்ஸ் சுத்திட்டு லெஃப்ட் பக்கம் குத்திஞ்சா திரும்ப வந்து ரைட் பக்கம் சுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதையும் நம்ம ஃபயர் பண்ணி பார்த்தலாம் மச்சான். இப்போ வந்து உள்ள வச்சிடலாம். சோ அடுத்தது பார்க்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து எஸ் ஹெலிகாப்டர். எல்லாம் ட்ரோன் பண்ணுங்க ட்ரோன் பண்ணுங்க கேட்டுட்டு இருக்கீங்க. பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஆகியாச்சு. ஹெலிகாப்டர் வந்து ஃபயர் பண்ண சமயம் இருக்கும் போது. சோ இது எப்படி இருக்கு அப்படிங்க ஓபன் பண்ணலாம் மச்சான். பார்த்தலாம். எஸ் என்ன ஹெலிகாப்டர், ஹெலிகாப்டர்ன ஒளிச்சு வச்சிருக்காங்க மச்சான். ஓ என்னங்க பிச்சை எடுக்கிறீங்க, ரெக்கை வச்சுட்டு வந்துருவது? எஸ் இதுதான் ஹெலிகாப்டர். எப்படி ஃபயர் பண்ணுவோம்னா இப்படி தான் பண்ணணும் நினைக்கிறேன். இப்படி வச்சு கொளுத்தி விட்டோம்னா வந்து பாட்டுக்கு ஒருன்னு மேலாக போகும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வித்தியாசம் பட்டாசு இருக்கு மச்சான். நம்ம ஊர்ல லட்சி வெடி, யானை வெடி, குருவி வெடின்னு வச்சுக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது என்னமோ வித்தியாசமா தான் இருக்குது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா குர்குரே. என்னடா அது சாப்பிட்ற பொருள் மாதிரி இருக்கு நினைக்காது. இது ஒரு டைப் ஆஃப் பட்டாஸ் தான். இது எப்படின்னு லைக் வந்து ஃப்ளவர் பாட் மாதிரி தான் இருக்கு நினைக்கிறேன். அண்ட் சேம் டைம் வந்து இது மேல அந்த இடத்துல ஃபயர் பண்ணு நினைக்கிறேன். ஓபன் பண்ணலாம் மச்சான். குர்குரே இந்த பக்கம் ஆங்கிரி பட் இருக்கு. என்ன மச்சான் ஆங்கிரி பட் குர்குரே டைப் வச்சுட்டாங்க இருக்கு மச்சான். இருக்கும். சோ இது பட்ஜெட் எப்படி ஃபயர் பண்ணோம் அப்படின்னா மேல போகும்போது ஆங்கிரி பட் மாதிரி கத்துமா இல்ல குர்குரே மாதிரி முறுமுறுங்குமான்னு தெரியல. சோ எதானாலும் சரி நம்ம ஃபயர் பண்ணி தான் பாக்கணும் அதை. என்ன மச்சான் இதை அப்படி வரம் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா ஹாட் மில்க். என்ன மச்சான் அது? மேஜிக் ஹாட் மில்க். ஹாட் மில்க் இல்ல, மில்க் ஆக போட்டிருக்கு. மேஜிக் ஹாட் மிக்ஸ். அடுத்தா பாத்தீங்கன்னா மேஜிக் ஹாட் மிக்ஸ். அண்ட் என்ன ஆகும்னா இதுவும் கலர் கலரா வெடிக்க நினைக்கிற போதான மாதிரிதான். பட் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. இந்த மாதிரி க்ளோஸ்ல கம்மி. நம்ம கிராக்கர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. ஓகே ஹாட் மிக்ஸ். நம்ம என்னைக்கு இந்த பேரெல்லாம் பார்த்து பட்டாசு அடிச்சிருக்கோம்? ஏதோ வந்த வந்தோம்னா திரியக்கிழமெல்லாம் கொடுத்தனா வெடிச்சுதான் சந்தோஷப்பட்டோம் போயிட்டே இருக்கணும். பேரெல்லாம் பார்த்து வெடிச்சதே கிடையாது. அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா போட்டோ பிளாஷ். நம்ம மொபைல போட்டோ எடுக்கிற பிளாஷ் பளிச்சு பளிச்சு அடிக்கலாம். அதே மாதிரி வெடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் நியூ ஆர்டர் கிராக்கர்ஸ் தான். ஓபன் பண்ணலாம் வச்சா. ஓபன் பண்ணுங்க. எஸ் இதுலயும் பாத்தீங்கன்னா அஞ்சு பீஸ் தான் மச்சா இருக்குது. ஸோ இதை எப்படி எடுத்துட்டு இதை எப்படி குத்து வச்சுட்டு இதுல ஃபயர் பண்ணி விட்டோம் அப்படின்னா பளிச்சு பளிச்சுன்னு வெடிங்க அப்படின்னு சொல்லி வருமா? போட்டோலாம் வராது, பிளாஷ் அடிக்கிற சாப்பிட வெளிச்சம் மட்டும் தான் வரும். போட்டோ வந்துச்சுன்னா கிராக்கர்ஸுக்கு என்னங்க முடியாது. ஸோ இதையும் எப்படி எடுத்து வச்சுனா அடுத்து என்ன இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா டீலக்ஸ் ஃப்ளவர் பாட். ரொம்ப பெரிய சைஸ்ல உள்ள பதவானம். இது எங்க ஊர்ல பதவானம் ஃப்ளவர் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னு எனக்கு சரியா தெரியல. ஏன் அப்படின்னா ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த பேர் என்ன அப்படிங்கறது கீழே அந்த கான்பாக்ஸ் சொல்லுங்க. ஓபன் பண்ணலாம் மச்சான். இவ்வளவு பெருசா இருக்கு பாக்ஸ். பெருசா இருக்கும் இருக்கும் மச்சான். ஒரு ஒரு ஒன்னு ரெண்டு தான் இருக்குமோ? ஓபன் பண்ணி பாத்துரும். இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு தான் வந்துட்டு இந்த வகையில வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். யோ அத்தி பெருசா இருக்கு மச்சான். ஒன்னு ஒரு போகிற மூடு மச்சான். டோலு போலுன்ட்டு அந்த
சாரம் இல்லாம தீபாவளி எந்த வருஷமும் கிராஸ் பண்ணி போகவே போகாது. கிராஸ் பண்ணினா கிராஸ் பண்ணி போயிடுவோம். நம்ம தீபாவளிக்கு இந்த சாரம் இல்லாம வந்து நம்ம கொண்டாட மாட்டோம். அவ்வளவுக்கு இந்த வாழாவோட தீபாவளி ரொம்ப ஒன்றிணைஞ்சிருக்குது. ஸோ 1000 வாழை நமக்கு கொடுத்துருக்காங்க. சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெடிக்கிற வெடியெல்லாம் ரொம்ப வாங்கல, ஃபுல்லா ஃபேன் சைட் தான் நம்ம வாங்கி நிறைச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஓப்பன் மிச்சத்தையும் பார்த்தா வச்சா. ஸோ அடுத்ததா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இது என்ன வச்சா, அது பாப்ஸ். எஸ் ஓகே, பாப் அப் இது நம்ம ஊர் வெடி தான், நம்ம ஊர் வெடி தான், லோக்கல் வெடி தான் இருக்கு. இதே ஓப்பன் பண்ணுறோம் வச்சா. இதே பாத்தீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த தோலாக்கூர் எக்ஸ்பிரஸ் மாதிரி தான் இதுவும் வடிக்க நினைக்கிறேன். இல்ல மச்சான், இது பெருசா இருக்கு மச்சான். சரி ஓகே, இது பெரிய சைஸ்ல உள்ள பாப்பா மச்சான். பாப்பா படபடன்னு வடிச்சிட்டு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. அதான் பாப்பா இதான் கொடுத்துருக்காங்க. சோ இதான் கொடுக்கல. எஸ் பாப்பா. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தண்டர் கிராக்லிங் கிடிடிக்க மாதிரி. ஆர்கோ தண்டர் கிராக்லிங் என்னது அப்படின்னா, கிடிடிக்க மாதிரி மின்னல் அடிக்கிற மாதிரி படபடா படபடான்னு வெடிக்குமா என்ன, ஓபன் பாத்ரூமா என்ன இருக்கு அப்படிங்கறத. தண்டர் மின்னல் தானங்க அப்படின்னா வெடினா. சரி சும்மா ஃப்ளோர்ல வந்துட்டு இருக்கு, ஏங்க கெடுக்குறீங்க. நான் கேப்பேன் ஓபன் பண்ணி பாத்ரூம் அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத. எஸ் எஸ் அதேதான் மச்சான், ஸ்கை ஷாட் மாதிரி இருக்கு. ஸ்கை ஷாட்லாம் கிடையாது. என்ன அப்படின்னா வந்து இப்படி வச்சுட்டு என்னால என்ன வெடிக்கும் போது சவுண்ட் வித்தியாசம் வரும் நினைக்கிறேன். எக்ஸைட்டிங்கா இருக்குது பாக்கலாம். இல்ல பாதி ஐட்டம் வந்துட்டு என்ன வெடிக்கும் என்ன ஃபங்க்ஷன்ங்கறதே தெரியல. அடுத்ததா பாத்தீங்க அப்படினா அந்த ராக் டைல் காக்டெயில் கேள்விப்பட்டேன். ராக் டைல் என்ன அப்படிங்கறதுல டிஃபரண்டா இருக்கு அப்படி. காக்டெயில்னா என்ன மச்சான், அது வந்து கம்பெனி சீக்ரெட் சொல்ல கூடாது. சரி ஓகே, டிவில பாத்துருங்க மச்சான், அப்ப பேசி பாத்துருங்க மச்சான். இது லைக் வந்து ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி தான் இருக்கும் அப்படி நினைக்கிறேன். சோ இந்த இடத்துல ஃபயர் பண்ணனும், ஃபயர் பண்ணினா அப்படி வந்து அதெல்லாம் நினைக்கிறேன். இதை நம்ம சி வீடியோல வந்து பர்ஸ்ட் பண்ணி பார்த்தலாம். சோ அடுத்ததா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு, ஃபோர் வீல் டிரைவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். என்ன இருக்கு அப்படிங்கறது தெரியல. பண்ணாம ஃபயர் பண்றதா இருக்கு, அட்டை போட்டுருங்க தனித்தனியே உள்ள புதுசு புதுசா இருக்கு மச்சான். இந்த டைம் வந்து தீபாவளி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு நமக்கு. என்ன தீபாவளிக்கு எல்லாம் அடிக்க முடியாது, தீபாவளிக்கு முன்னாடியே உள்ள ஃபயர் பண்ற மாதிரி இருக்கும். எஸ் எடுங்க பாப்போம். அவ்வளவுதான் மச்சான், ஓபன் பண்ணி இருக்கு மச்சான். எஸ் 4 வீல் டிரைவ். என்ன மச்சான் அது தெரியல, இப்படி வச்சிட்டு ஃபயர் பண்ணா சுத்தும் போயிருக்கு மச்சான். அவ்வளவுதான் அவ்வளவுதான். வாங்கி வாங்கி நாலு பக்கம் சுத்துமா இல்ல ரெண்டு பக்கம் சுத்துமா? நாலு பக்கம் எப்படி சுத்தும்னு எனக்கு தெரியல. இல்ல 4 வீல் டிரைவ் பண்ற ஐடியா இருக்கு. கம்பெனி ஆரம்பிச்சிருங்க மச்சான் பேசாம. நினைக்கிறேன்
இது கூட லாஸ்ட் இயர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ட்ரோன்ட்டு சமதர சேனல்ல பேசிட்டு இருந்தாங்க ட்ரோன்ட்டு. ஸோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் லைக் இப்படிதான் இருக்கு நினைக்கிறேன். ஒன்னே ஒன்று தான் இருக்குது, உள்ள நிறைய நாலு பேன் இருக்கணும் ட்ரோனு, ஒரு பேன் தான் இருக்குது. இதை கொளுத்தி விட்டோம்னா சிங்கிளா போகும். எவ்வளவு தூரம் போறீங்க? கேமரா வர வேண்டியது இல்லையா? கொஞ்சம் தூரம் போயிட்டு கீழே விழுந்துரும் நினைக்கிறேன். இவ்வளவு ஹைட்ல கொஞ்சம் தூரம் பார்க்க கேமரா தூக்கிறது அனுப்புறாரு. திருப்பி திருப்பி தூக்காதீங்க பாத்துங்க. நெருப்பு கூட விளையாடக்கூடாது. லைக் ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி தான் இதுவும். இதுவும் லைக் ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி தான். எல்லாமே வந்து நம்ம வந்து எல்லாமே கேட்டது முழுக்க வந்து எல்லாமே வந்து ஃபேன்ஸ் ஐட்டம் தான். விஷயம் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா வெடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபுல்லாக வந்து ஃபேன்ஸ் ஐட்டமாக கேட்டதும் ஃபேன்ஸ் ஐட்டமாக எல்லாம் நிறச்சிருக்காங்க. அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் வீல். எஸ் ஸ்டார் மாதிரி வீல்லாம் வருமானு கேட்கக்கூடாது. இது வந்து லைக் வந்து ஃப்ளவர் பாட் மாதிரி தான். எல்லாத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ஃப்ளவர் பாட் இருக்குது, எல்லாத்துக்கும் கலரு டிசைனு சவுண்டு இதெல்லாம் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் பாருங்க இதான் ஸ்டார் வீல். இதெல்லாம் ஃபயர் பண்ணும்போது தான் தெரியும் இதோட ஃபங்க்ஷன். ஃபயர் பண்ணும்போது தான் தெரியும். ஃபயர் பண்ணி சீக்கிரமே பார்த்துரும், சீக்கிரமே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் வந்துடும் கண்டிப்பாக. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டார் தூம். எஸ் தூமா தூம் படம் ரோஷன் மாதிரியா? ஹித்திக் ரோஷன் மாதிரிலாம் இருக்காது. இதுதான் ஹித்திக் ரோஷன் மாதிரி வேற சைனா பொண்ணு போட்டிருக்காங்க. சைனா பொண்ணு கிட்ட கம்மி. ஆமாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் தூம். இது வந்து லைக் வந்து ஃப்ளவர் பாட் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது பார்த்தீங்கன்னா நிறைய கலரில் வெடிச்சு காட்டுறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபயர் பண்ணும்போது நமக்கு தெரியும். அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக்கல் சைரன். நான் போலீஸ் சைரன் கேள்விப்பட்டு ஓடிருக்கேன். நான் மியூசிக் சைரன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓபன் பண்ணி பார்த்தலாமா என்னென்ன? எங்க ஓட்டுங்க மச்சா? எனக்கு தெரியல மச்சா. சும்மா ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு பேசுகிறேன். அவனை கட்டாயப்பட்டு தடுத்துட்டுருங்க. எஸ் மியூசிக்கல் சைரன் என்ன அப்படின்னா வந்துட்டு இது அப்படி வச்சுட்டு அதான் அந்த மியூசிக் கட்டா கட்டா ஒரு கட்டை ரெண்டு கட்டையில பாடுவாங்க. அந்த மாதிரி இன்னும் கோரி வரணும் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் நினைக்கிறேன். சோ ஃபயர் பண்ண அப்படின்னா இந்த சைடுல ஹோல்ஸ் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட கம்மி. ஆமா எஸ் மூணு நாலு பக்கம் ஹோல்ஸ் இருக்கு பாருங்க. ஆமா இது ஃபயர் பண்ணும்போது டிஃபரெண்டான சவுண்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். மியூசிக்கல் சைரன் ஸ்கை ஷாட்லாம் கிடையாது. ஸ்கை ஷாட் இல்ல மச்சான், ஸ்கை ஷாட் இல்ல. இதுவும் லைக் வந்து ஃப்ளவர் பாடு மாதிரி தான் கொஞ்சம் மியூசிக் வரும் டக்கா 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 டக்கா. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து வித்தியாசமா இருக்குது. என்ன ஆகும் அப்படிங்கறது தெரியல. எப்படி ஃப்ளவர் மாதிரி தான் போட்டுருக்காங்க. பட் என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம ஃபயர் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எது வெடிக்குமோ என்னமோ. வெடிக்கிறது வாய்ப்பு இல்ல, குழந்தை கேட்டது தானே. இருந்தாலும் வச்சுட்டு அடுத்தது என்ன இருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா பட்டர் ஸ்காட்ச் கிடையாது பாம்பு மாத்திரை பாம்பு மாத்திரை பிடிக்காத ஆள் யாருன்னே சொல்ல முடியாது. சின்ன பிள்ளை இருந்து பெரியவங்க வரை பாம்பு மாத்திரை பிடிக்கும். சேம் டைம் வந்து எங்க ஊர்லாம் கொசு அதிகம் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க. பாம்பு மாத்திரை ரெண்டு கொளுத்தி விடும் கப்புன்னு கொசு எல்லாம் கிளம்பி எங்கேயாச்சும் போயிடும். கொஞ்ச நேரம் சின்ன திரும்ப வந்துடும் ஆட போனா அது ஒரு விஷயம். இருந்தாலும் பாம்பு மாத்திரையும் கொடுத்துறாங்க. ஸோ அதை எப்படி வரும் வச்சிடலாம். அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகாக், மேஜிக்கல் பீகாக். என்ன இருக்குன்னு பாக்கணும். நம்ம தேசிய பறவையோட பேர் வச்சிருக்காங்க பீகாக். என்ன இருக்கும் தோக மாதிரி பிரிச்சுட்டு வெடிக்க மாதிரும். எஸ் ஓபன் பண்ணி வச்சிரும். எஸ் மேஜிக்கல் பீகாக். வா பார்த்தீங்க அப்படின்னா வந்து த்ரீ நிறைய கொடுத்துருக்காங்க. த்ரீ ஒன்று தான் கொடுத்துருக்காங்களா? எஸ் த்ரீ ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த ஃபயர் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் மயில் தோக வரைக்கிற மாதிரி ஜாங்க 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 அப்படி அடிக்க முடியாது. பார்க்குறேன் பார்க்கறதான் கலர்கள்லாம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கறது இது நல்லா இருக்கா? சூப்பர். மேஜிக்கல் பீகாக் கலர் ஏன்னா மல்டி கலர்னு நினைக்கிறேன் மச்சான். ஓகே ஓகே. ஸோ இதையும் நம்ம உரமாக வச்சிடலாம். ஸோ அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா என்ன மச்சா இருக்குது? எஸ் இது என்னமோ சொல்கிறாங்க மச்சான், ரெட் மேஜிக். இதோ பெருசாக இருக்கு மச்சான், ரெட் மேஜிக். ஸோ இதுவும் லைக் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட் மாதிரி தான். பார்த்தீங்கன்னா வந்து கலர் கலராக ரெட் கலரில் எரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் நம்ம வந்து ஃபயர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ இது கொஞ்சம் பெருசாக சைஸில் இருக்குது. ஸோ இது ரொம்ப நேரம் எரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் இப்படி வச்சிடலாம். ஸோ அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ் இது என்னது லவ்லி ஹார்ட்ஸ். லவ்லி ஹார்ட்ஸ் என்ன அப்படின்னா தெரியல. இது ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். இதுவும் ஓப்பன் பண்ணு, ஓப்பன் பண்ணு. உள்ளார ஏதாவது ஹார்ட் ஒரே பீஸ் தான் வச்சாரு. ஹார்ட் கிட்டே இருக்கும் உள்ள இருந்தால் உடச்சு விட்டுறோம் பாருங்க. கல்லெடுத்து
அப்படி எடுத்துருப்பீங்க. செம்மையா இருக்கு. இப்போ ஃபயர் பண்ணோம்னா அப்படி இதே இதேமா படபடா படபடா படன்னு பறக்க மாதிரி இது வரும்னு நினைக்கிறேன். இது ஃபயர் பண்ணும்போது நமக்கு தெரியும். நீங்க ரொம்ப தப்பா ரிவ்யூ கொடுக்குறீங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இங்கே ஆகாது எங்கள் கம்பெனி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்ல போறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா வந்து சன் மூன். எஸ், ஏன்னா அது சன் மூனுக்கு பெரிய சைஸ் ஒரே சேதத்தில் எப்படி வந்தால் வர முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். பட் பட்டாசுல வரலாம். எஸ், பெரிய சைஸ்ல உள்ள ஸ்கை ஷாட். வாவ், பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்ட்டு. அடுத்ததுல நம்ம பாக்ஸ்ல ரொம்ப பெருசா இருக்குது பாத்தீங்கன்னா கேசியோ பியோ கியா பியான்னு சொல்றது. இது வந்து ஒரு ஸ்கை ஷாட் தான், ரொம்ப பெருசா இருக்கு பாத்தீங்களா. கேசியோ பியாவா கையா பியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்குது. இதையும் ஓபன் பண்ணி பாத்திரலாம் வச்சா எடுங்க வச்சா மாவு கீழ வச்சு மச்சான் ஜாஸ்தி இருக்கு. அப்படியே தூக்கி தோல் வைங்க பாப்போம். எங்க மச்சான் இருக்கு எஸ் பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் வச்சா ஃபயர் பண்றோம். இப்படி எல்லாம் ஃபயர் பண்ண கூடாது. ஏன் நான் இருக்கதானே இப்படி வச்சு பாத்தீங்கன்னா சேஃபான இடத்துல வச்சுட்டு சும்மா ஃபயர் பண்ண அப்படின்னா சும்மா இங்கே மேல போயிட்டு சும்மா டமால் டமால் டமால்னு வெடிக்காம. ஒருவேளை நம்ம வந்து ஃபயர் பண்ற நேரத்தை கீழே விழுந்துட்டு என்ன கொஞ்சம் பண்றது, அதனால வந்து நீங்க கையிலே வச்சுக்கீங்க நான் ஃபயர் பண்ணுங்க. கல்லு அணைச்சி சப்போர்ட் கொடுத்துட்டு ஃபயர் பண்ணலாம் சரியா. சரி, எங்க வந்து கொள்றதுலே புரியா இருங்க. பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கை ஷாட் ரெண்டு இருக்குது ஒரே பேக்ல. இன்னும் இதே கலர் இருக்குது. இது வந்து மல்டி கலர் தான் இருக்கும் நினைக்கிறேன். ரெட்டு ஒயிட் இதெல்லாம் போட்டுருவேன். ஸோ டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும் நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலா ஒன்னே ஒன்னு நம்ம பாக்ஸ்ல இருக்கு என்ன அப்படின்னு பாத்திரலாமா. எஸ், எத்தனை ஷாட் இது? மல்டி கலர் ஷாட்ஸ். எத்தனை ஷாட்ஸ் அப்படிங்கறத போறங்க எனக்கு சுத்தி தெரியவே இல்லை. உனக்கு எங்களுக்கு இதுதான் தெரிஞ்சு. ஐ திங்க் ஒரு 30 கலரா இருக்கு அப்படி நினைக்கிறேன். 30 கலர் இருக்கு, 30 ஷாட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஷாட்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். ஓபன் பண்ணி பாத்துறோம் மாதிரியும் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு இது மச்சான். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு போட்டியா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், டக்குன்னு திறந்த வேகத்துக்கு ஒரு 5 செகண்ட்ல வந்து உள்ள எத்தனை ஷாட் இருக்குன்னு சொல்லணும். இதான் சொல்லிடுறேன் மச்சான். ஓகே, ஒண்ணுமே இல்ல ஷாட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. மேல ஒரு பேப்பர் வச்சிருக்காங்க. இந்த பேப்பரை கிழிச்சு பார்த்தனாதான் நமக்கு தெரியும். எஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30-40 ஷாட்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். 30 ஷாட் தாண்டி இருக்கும் மச்சான் சொல்லுங்க. எஸ் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா வந்து பேப்பரை கிழிச்சிட்டேன். 5 செகண்ட் முடிஞ்சு, 5 செகண்ட் முடிஞ்சுதா? அப்படிலாம் கணக்கு பார்க்காதீங்க மச்சான். 3, 6, 9 அப்படின்னு எண்ணிட்டே போனா சரி சொல்லுங்க. அதுவும் தெரியாது பசங்க கேமரா மேலே கேட்க கூட சரியா. சோ பாத்தீங்கன்னா இது வந்து சரிய சைஸ் கை ஷாட் போறேன் மச்சான். சரி பாத்து சொல்லிடுறேன் எத்தனை சைஸ். அதுல எல்லாம் போடல, நீங்க எண்ணுங்க. எவ்வளவு பச்சையா தெரியுது உங்களுக்கு. ஒன்னு ரெண்டு தெரியலன்னு சரியா. சரி எண்ணு. இது பாத்தீங்க அப்படின்னா பெரிய சைஸ்ல மல்டி கலர் ஷார்ட்ஸ் 40-50 ஷார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை இருக்கு அப்படிங்கிறத வெடிக்கும் போது கடை சரியா. ஓகே, அவ்வளவுதான் நம்மளோட கிராக்கர்ஸ் எல்லாமே அன்பேக் பண்ணி பார்த்தாச்சு. பாருங்க எங்கிட்ட வாசல எப்படி நிறைச்சி வச்சுட்டேன்ட்டு. இதெல்லாம் அடிக்க முடிக்கிறது ரொம்ப நேரம் ஆகும். சோ அவ்வளவு ப்ராப்பரா அடிக்கி வச்சிருந்தாங்க. நம்ம எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்து பிரிச்சு எல்லாம் தள்ளி விட்டாச்சு. ஸோ வந்து எல்லாமே எக்ஸைட்டிங்காக இருக்குது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கிராக்கர்ஸ் இருக்குது. எல்லாமே நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்பி போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. பட் நான் வாங்கி வெடிச்ச பிறகு தெரிஞ்சு ரொம்ப குவாலிட்டியான கிராக்கர் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த டைம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ நீங்கள் பட்டாசு வாங்கணும் அப்படின்னு வந்து ஜோதிராம் கிராக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களோட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் லொக்கேஷன் அது இது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே மச்சா. ஓகே மச்சா. ஓகே ஓகே, வாங்க மச்சா. போ எங்க மச்சா? கொடுத்துருக்கு மச்சா. சரி வாங்க வாங்க. ஒத்தையா போறீங்க, அப்படியே உழுத்துட்டுருவா? இல்ல மச்சான், நாளைக்கு உழுத்துவோம். இன்னைக்கு வந்து அன்பாசியோட முடிச்சுக்கணும் மச்சான்.